ஒரே பாடத்தை தொடர்ந்து படிக்காதீர்கள் சில மாணவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது சரித்திரத்தை எடுத்தால் சரித்திரத்தையே படித்துக் கொண்டிருப்பது சரித்திரத்தை முடித்த பிறகுதான் நான் பூவாலம் முடிப்பேன் என்றால் எப்போது நீங்கள் சரித்திரத்தை முடிப்பது சரித்திரம் முடிவில்லாதது ஏனென்றால் நீங்கள் படித்துக்கொண்டிருக்கிற போதே சரித்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது எனவே ஒரு பாடத்தை நீங்கள் குறைந்தது இரண்டு மணி நேரம் படிக்கலாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு ஐந்து நிமிடம் கொஞ்சம் இடைவெளி விடுங்கள் உட்கார்ந்து கொண்டே படிக்காதீர்கள் உட்கார்ந்து கொண்டே படித்தால் சில பேர் காலையிலிருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து கொண்டே படிப்பார்கள் எழுந்து நடக்கவே மாட்டார்கள் உட்கார்ந்து கொண்டே படித்தால் உங்களுடைய கிரகிப்பு திறன் குறையும் உங்களுடைய இதயத்தினுடைய செயல்பாடு குறையும் உங்களுடைய முதுகெலும்பு தேயும் உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் உங்கள் மூளையின் கொள்ளளவு குறையும் எனவே ஒரு மணி நேரம் படித்தால் ஓர் ஐந்து நிமிடங்கள் வெளியே சென்று காற்று வாங்கி பாருங்கள் படித்தவற்றை திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள் ஒப்பித்து பார்க்காதீர்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் இப்படி ஒரே பாடத்தை இரண்டு மணி நேரம் படியுங்கள் பிறகு ஒரு முப்பது நிமிட இடைவெளியில் வேறு ஏதாவது வாசியுங்கள் செய்தித்தாள்களை வாசிக்கலாம் போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகள் வாங்கலாம் வாசிக்கலாம் பிறகு இன்னொரு பாடத்தை படியுங்கள் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் படிப்பது நல்லது